பண்பார்ந்தவன் நண்பர்களே வணக்கம் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம் குட் மார்னிங் நைஸ் டே மாற்றங்கள் மாற்றம் மாற்றம் நல்லது இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ஒன்றே மாறாதது இதை வந்து நான் சொன்னதில்லை இதுக்கு முன்னாடி வாழ்ந்த தலைவர்கள்லாம் சொன்னது சரிங்களா என் நண்பன் மணி கூட சொல்லுவான் மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி மூணில் வந்து நான் கடைக்கு போயிருந்த போது சொன்னான் திருப்பூரில் இருக்கும்போது அப்படி என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா மாறாமல் இருக்க தன்மையை கொண்டது எதுன்னு பார்த்திங்கன்னா மாற்றங்கள் மட்டும்தான் இன்றைக்கி இவ்வளோ பிரச்சனை நடக்குது அவ்வளோ பிரச்சனை நடக்குது அப்படின்லாம் நம்ம வந்து மனசில் வந்து ஆயிரத்தெட்டு கவலையும் ஏக்கமும் கொண்டு தவிச்சிட்ருப்போம் ஆனால் படைத்தவன் தான் இந்த உலகத்தில் வந்து எல்லாத்தையுமே பண்ணிட்டுருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அவனுக்கு தெரியாதா என்ன மாற்றம் பண்ணணும் என்ன மாற்றம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இங்கே வந்து இவ்வளோ தூரத்துக்கு துன்பம் வருது துயனை வருது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக அது வந்து யாரால் இருக்கும் நம்மக்கிட்ட ஒரு அற்புதமான விஷயத்த கொடுத்து அந்த அற்புதமான விஷயத்த நம்மளால் பாதுகாத்த முடியல அப்படிங்கிற சமயத்தில் என்ன ஆகுது அப்படின்னா அந்த மாற்றங்களை வந்து தவிர்க்க முடியாத விஷயமாக வந்து வேறு ரூபத்தில் வந்து வெளிப்படுது நாம் என்ன வினை செய்தோமோ அந்த வினைக்கு எதிர்வினை தான் இப்போ இருக்குது அந்த செயல்படக்கூடிய எதிர்வினை வந்து என்றைக்கு வந்து நிற்கும் என்னைக்கு வந்து அந்த மாற்றம் வந்து முறைப்படுத்தப்படும் அப்படிங்கிற ரெண்டு விஷயம் இருக்குது அப்போது இந்த முறையில் நீங்கள் வந்து பார்க்குறப்போ உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மாற்றமும் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மாற்றமும் வந்து மாறணும் அப்படின்னா முதல்ல ஒரு தனி மனிதன் வந்து மாறணும் அந்த தனி மனிதனுடைய மாற்றம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயத்துலையுமே மாற்றத்தை உருவாக்கும் நாம் தனி மனித மாற்றத்தை உருவாக்காமல் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அநியாயத்துக்கு எந்த விதமான கவலையும் பட முடியாது இந்த வீடியோ பேசணுன்னு ஏன் தோணுச்சுன்னா அன்றைக்கி காலைல வரும்போது செய்தி பார்த்தேன் மனசு ரொம்ப கனமாக இருந்துச்சு என்னென்னா தஞ்சாவூரில் நெற்களஞ்சியமாக இருந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா விவசாய பொறுமையில தீப்பிடிச்சறியுது அதுபோக வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா கச்சா எண்ணெய் கலந்து வருதுன்னு மக்கள் வந்து மறியல் போராட்டம் பண்ணுறாங்க அதுக்கான ஆதரவு வந்து பார்த்திங்கன்னா நானும் போய் கொடுக்க முடியறது இல்லை யாரும் வந்து அந்த ஏரியாவில் கூட அரசு அதிகாரிகளோ இல்லை மற்றவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து கண்டுட்டு மக்கள் துன்பம் இந்த மாதிரி இருக்குதேன்னு கொஞ்சம் யோசிக்கிறதும் இல்லை இதெல்லாம் பார்க்குறப்போ மனது ரொம்ப ஒரு மாதிரி தாங்க முடியாத ஒரு வேதனையாக இருந்துச்சு அந்த வேதனையோடயே வந்துக்கிட்டு இருந்தேன் அப்போ தான் தோணிச்சு ஒன்றும் பண்ண முடியாத சமயத்தில் யாரை நம்ம சொல்லுவோம் ஏதாவது பண்ண முடிஞ்சதுன்னா நான் செஞ்சேன்னு சொல்லுவோம் எதுவுமே பண்ண முடியல யாரை கை காமிப்போம் இறைவா இல்லை விதியே இல்லை சதியே கதியேம்போ இப்போ நான் அந்த சூழ்நிலாக இருக்கிறேன் சரிங்களா அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் ஏதோ ஆறுதல் வார்த்தையாக இருக்கும் ஆனால் அதை தாண்டி இதில் உள்தன்மையை வந்து புரிஞ்சுக்கிட்டவங்களா இருந்தாங்க அப்படின்னா சில பேர் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் டேய் நீ வந்து எஸ்கே பாடுறதுக்கு சப்பக்கட்டு பேசி பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி சொல்லி நிறையா வந்து சொல்லலாம் இந்த கருத்தை பற்றி ஆனால் சப்பக்கட்டு பேசல இதுக்குள்ளே உள்ளர்த்தம் இருக்குது அப்போ நம்ம நடந்துக்கிட்டது தப்பு நம்மக்கிட்ட இருக்கிறத வந்து கரெக்டாக வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஒரு மனிதன் உணர முடியும் ஒருத்த உங்களுக்கு உங்களை படைச்சிருக்கிறான் உங்களுக்கு தேவையான விஷயத்தில் அவன் கொடுத்துட்டுருக்கிறான் அப்படிங்கிற பட்சத்தில் எப்போ அதை எடுக்கணும் எப்போது அதை கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாற்றத்தை உருவாக்கக்கூடியவனுக்கு கண்டிப்பாக தெரியும் அந்த மாற்றத்தை நீங்கள் உருவாக்கணும் இல்லை நான் உருவாக்கணும்னு ஆசைப்பட்டால் என்ன பண்ணோம்னா அந்த காலம் வருவதை காத்திருக்கணும் வேறு வழி இல்லை அப்படிப்பட்ட மாற்றம் ஒன்று வந்து உருவாக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்குள்ள மாற்றத்தை உருவாக்கணும் நேற்று எங்கள் அப்பா பேசும்போது சொன்னார் நான் எங்கள் அப்பாட்டையும் வருத்தப்பட்டு கேட்டேன் எங்கப்பா இந்த மாதிரி தமிழ்நாட்டை போட்டு பயங்கரமான வாட்டுதல் நடக்குது எல்லா பக்கம் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை ஜாஸ்தியாக இருக்குது இது எதுவும் பண்ண முடியாது எங்கள் அப்பா வந்து ஒரு அஸ்ட்ராலஜர் பத்து கிட்டத்தட்ட வந்து பதினஞ்சு இருபது ஒரு அனுபவம் இருக்குது அவருக்கு அதனால் வந்து எதாவது பார்த்து சொல்ல முடியுமா அப்பான்னு கேட்டேன் கொஞ்சம் காலத்துக்கு அப்படி இருக்கும் ஒவ்வொரு மனிதனும் வந்து தன் சுயத்தை இழந்துட்டு நிறைய வேலை பண்ணிட்டான் அதனால வந்து வந்து இந்த வேதனை அனுபவிச்சு தான் ஆகணும் அவங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை வேறு வழி இல்லை அப்படின்னு அப்போ என்ன அர்த்தம் யார் பக்கம் தப்பு இருக்குது இது எல்லாத்தையுமே நாம தான் உருவாக்கிட்டோம் அதனால் வந்து நீங்கள் தான் தப்பு இருக்குது உங்கள் தான் தப்பு எங்கள் தான் தப்பு அதனால் நீ தான் சரி பண்ணணும் நான் தான் சரி பண்ணணும் சொல்லிட்டு ஒருத்தர் ஒருத்தர் இப்போ குறை சொல்லிட்டு இருக்கிறதுல எந்த வித ஆதாயமும் இல்லை இப்போ இருக்கிற ஒரு மக்கள் பார்த்தீங்கன்னு வச்சிக்கலேன் ஏதாவது ஒன்று கிடச்சிருச்சுன்னா அது பின்னாடி வந்து பிடிச்சிட்டு எப்படியாவது போய் நாம வந்து நம்மளுக்கு தற்காப்பு தற்காத்து வச்சுக்கலாம் அப்படிங்கிற மனநிலை வந்து இப்போ அதிகமாக வந்துடுச்சு பக்கத்து மாநிலத்திலேருந்து இந்த உலகத்துலேருந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு வந்து பிரச்சனைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை நாம் வந்து பார்த்துக்கலான்னு இடையில வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ பார்த்தேன் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எல்லோருமே எரிஞ்சு போயிருந்தாங்க ஒரு ஏதோ பெட்ரோல் லாரி வந்து கவுந்து தீ செஞ்சு போயிருந்தாங்க அதை பார்த்து ஆக என்னடாது இப்படி கவுந்து எரிஞ்சு போயிருக்கிறாங்களேன்னு மனசு ரொம்ப வருத்தமானது அதே வீடியோவை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எரிஞ்சு போகிறதுக்கு முன்னாடி அந்த வீடியோவும் போட்டிருந்தாங்க வாட்ஸ்அப்பில் அதில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் அப்போ தான் அந்த பெட்ரோல் லாரி வந்து கவுந்திருக்குது அந்த ஏரியாவில் இருக்க மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஏரியாவில் மக்களை அவேர்னஸ் பண்ணி காப்பாற்றாமல் விட்டுட்டு அதாவது யாரும் அந்த பக்கம் போக வேண்டாம்னு சொல்லாமல் என்ன பண்ணுறாங்க அவங்களே போய் பாட்டில் பெட்ரோலை பிடிக்கிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க அப்படி பண்ணது என்ன ஆயிடுச்சு டக்குன்னு அந்த வெயிலுக்கு சூடு கற்றுக்கும் தானாக தீ தீ பிடிச்சதோ எப்படி பிடிச்சதுன்னு தெரியல ஏதோ தீ பிடிச்சா அந்த அத்தனை பேருமே அந்த ஏரியாவில் காரில் போயிட்டுருவாங்க பைக்ல வாங்கலாம் எரிஞ்சு போயிட்டாங்க இது என்ன நம்ம சொல்கிறது ஸோ அளவுக்கு வந்து பைப் போட்டு தண்ணி எடுத்தோம்னா மீத்தன் எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரிலாம் பாதிப்பு வருங்கிறது வந்து கண்டிப்பாக எடுக்கிறவங்களுக்கு தெரியாமல் இருக்காது தெரிஞ்சே அவங்க செய்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ண முடியும் போராட்டம் பண்ணலாம் மறியல் பண்ணலாம் இவங்கெல்லாம் போராட்டம் பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியாதா கண்டிப்பாக தெரியும் மறியல் பண்ணுவாங்கன்னு தெரியாதா கண்டிப்பாக தெரியும் இப்படிலாம் தெரிஞ்சும் அவங்க செய்கிறாங்க இப்படி இந்த மாதிரி சமுதாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆப்போசிட் அடக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்போசிட்டாக யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அவங்க அத்தனை பேருமே கண்டிப்பாக வந்து எதிர்ப்பு வரும்னு தெரியாமல் செய்யவே மாட்டாங்க வேணா சொல்லலாம் எங்களுக்கு தெரியாதுன்னு அவங்க வார்த்தையில் சொல்லாமே ஒழிய கண்டிப்பாக வந்து எந்த ஒரு சராசரி மனிதன் படித்த மனிதன் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் எதிர்ப்பராம இருக்காது இது மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை வராமல் இருக்காது அப்படின்லாம் வந்து அவங்க யோசிக்காமல் இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக பிரச்சனை வரும் எதிர்ப்பு வரும்லாம் தெரியும் அதெல்லாம் பார்த்துக்கலாம்னு தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த செயல்லாம் செய்யறது ஏன்னா அது ஒரு மாற்றம் ஸோ அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா நம்மக்கிட்ட அந்தளவுக்கு பவர் இருந்துச்சு அப்படின்னா நம்மளை யாரும் தொடர முடியாது அதுக்காக பவர்னால் ஆயுதம் கிடையாது இறைத்தன்மையோடய பவர் வேணும் உங்களுக்கு இனிமேலாவது இறைத்தன்மையோடய பவருக்கு வந்து வாங்க அந்த இறைத்தன்மையோட பவரை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படினா கண்டிப்பாக வந்து இதாகும் இப்போ தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் கோயிலில் வந்து எந்தளவுக்கு அளவுக்கு இறைத்தன்மை பவர் இருக்குது ஒரு இண்டிவிஜுவல் மனுஷனுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டியில் எந்தளவுக்கு இறைத்தன்மை பவர் இருக்குதுன்னு உங்களுக்கு இப்போ தெரியும் ஏன்னா தஞ்சை வந்து பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக வந்து கோயிலுக்குலாம் ஃபேமஸான இடம் வாராகி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போய் வாங்கிட்டு வந்தால் நிறைய பேருக்கு இப்பயும் போய் கோயிலில் போய் வாங்கிட்டு வந்தால் நண்பர் நடக்குது வேலை வாய்ப்பெலாம் வருது எல்லாம் வருது அப்படிலாம் நடந்துகிட்டு இருக்குது அப்படி அவ்வளோ தூரத்துக்கு பவர்ஃபுல்லான தஞ்சை பெரிய கோயிலெலாம் இருக்கக்கூடிய இடமா இருந்தால் கூட சுற்றி ஏகப்பட்ட அதுக்கப்புறம் வந்து கும்பகோணம் அது இதுன்னு சுற்றி சுற்றி என்னென்னமோ பெரிய கோயில் எல்லாம் இருந்தால் கூட அங்கே வந்து நடக்கக்கூடிய அநியாயத்தை வந்து எதுவுமே தடுக்க முடியல அப்படின்னா அந்த தெய்வ சக்தியெல்லாம் எங்கே போச்சு அப்போ தெய்வமே இல்லை சாமியே இல்லை கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லி ஈஸியாக நம்ம வந்து சொல்லிட முடியும் ஆனால் இன்னும் சொல்கிறேன் இப்பயும் சொல்கிறேன் இருக்குது அது இன்னும் இருக்குது அந்த இருக்கிறத வந்து நீங்கள் வந்து உணர்ந்து உங்களுக்குள்ளே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்களும் பவர்ஃபுல் மனுஷனாக மாற முடியும் அப்போ வந்து உங்ககிட்ட இந்த மாதிரி நெகட்டிவான ஆளுகள் வந்து யாருமே வந்து உள்ளே மாட்டாங்க நம்ம ஒரு சண்டையை போட வேண்டாம் நீங்கள் போராட்டமே பண்ண வேண்டாம் சரிங்களா நீங்கள் பாசிட்டிவ் எனர்ஜியோடயே ஒரு ஃபு ஊர் ஃபுல்லாக இருந்தீங்க அப்படின்னா அந்த ஊருக்குள்ளே நெகட்டிவான ஆள் இப்போ மீத்தேன் எடுக்குன்னு சொல்லிக்கூடியவாரு நெகட்டிவான ஆளோ இல்லை இந்த என்னது ஓ என்னமோ ஓஎன்ஜியோ அது எடுக்கக்கூடிய ஆளோ இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா கலப்படமான சாயப்பட்ட கொண்டு வரவங்களோ இல்லைன்னா வந்து கொக்கோ கோலா கம்பெனிக்காரங்களோ இந்த மாதிரி நெகட்டிவ் பர்சன்ஸ் யாருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிற அந்த பவர்ஃபுல்லான மக்கள் அதிகமாக நடந்திருக்கிற ஏரியாக்குள்ள வரவே முடியாது எந்த விதமான பிரச்சினையும் பண்ணக்கூட மனிதனும் வராமல் இந்த பக்கம் வேணாம்ப்பா அங்கே நம்மளுக்கு வந்து நிறைய விஷயம் அங்கேருந்து நம்மளுக்கு கிடச்சிட்ருக்குது அதனால் அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு போவாங்க யாரும் வந்து தொந்தரப்படுத்துவாங்க இவங்க என்ன சொன்னாலுமே ஏதாவது ஒன்று கொடுத்தோம்னா வாங்கிக்குவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இது பண்ணலாம் அடக்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்ககிட்ட தான் வந்து மக்கள் போவாங்க அதனால் இந்த இறைத்தன்மை எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் அப்படின்னா உங்களுக்கு பலவிதமான சோதனையை வச்சு தான் உருவாக்கும் சும்மா சாதனை வந்து கிடைச்சிடாது ஏன்னா அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சித்தர்கள்லாம் வந்து தவம் பண்ணும்போது அரக்கன் வந்து அது அழித்தான் அசுரன் வந்து அழித்தான் அதில் ஏகப்பட்ட முனிவுகள் ரிசிகள்ருந்து எல்லாருமே செத்தாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கதையெல்லாம் படிச்சிருப்பீங்க அப்போது தெய்வம் வந்து மனுஷு ரூபத்தில் வந்துச்சு வந்து அதுக்கப்புறம் வந்து காப்பாற்றுச்சு அப்புறம் மக்கள்லாம் ஒன்று சேர்ந்து நல்லபடியாக வாழ்ந்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கதை வரும் அதுக்கு தான் கதையெல்லாம் நிறைய சொல்லி வச்சிருப்பாங்க இது ஒவ்வொரு கால இடத்துல நடந்துகிட்டே இருக்கக்கூடிய விஷயம்தான் அதனால் உட்காந்து பாடுறான்னு நான் சொல்லல அதனால தான் சொல்கிறேன் உங்களை நீங்கள் பர்ஃபார்மன்ஸ்னால் மாற்றிக்கங்க தினந்தோறும் படைச்சவனே ஏண்டா இந்த மாதிரி பண்ணுறேன்னு எல்லாரும் சேர்ந்து கேளுங்க கேட்டுட்டு அந்த ஏரியாவில் இருக்கிற மக்களுக்கு நல்ல புத்தி கொடுங்க கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்குங்க ஒருத்தனை எதுக்கிறத விட ஏப்பா இந்த மாதிரி பண்ணுறேன் நாளைக்கு உன் குடும்பம் தானப்பா சேர்ந்து கஷ்டப்பட போகுதுன்னு அவனுக்கு புரிய விஷயம்னு வச்சிக்கலேன் அதுக்கப்புறம் வந்து அந்த மனிதன் என்ன பண்ணுவான் தெரியுங்களா கொஞ்சமாவது யோசிக்க ஆரம்பிப்பான் நூறு பேர் தப்புறவங்க இருந்தால் கூட அந்த நூறு பேர்த்துக்கிட்டையும் வந்து இந்த கருத்தை போய் நல்லா பதிய வச்சு அன்பு காட்ட ஆரம்பிச்சு அந்த நூறு பேரத்தில் ஒரு ஐம்பது பேராது கண்டிப்பாக பாதிக்கு பாதி கண்டிப்பாக திருந்துவாங்க திருந்தோன்னே ஆமாம் நம்ம குழந்தைங்க நம்ம குழந்தைகளோட குழந்தைங்க எல்லாமே வந்து பதினாறு நாள் தூங்கப்பட போகிறாங்களே அப்படின்னு அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாலே என்ன பண்ணுவாங்கன்னா இது போன்ற சமுதாய சீடுகாம் வரவே வராது அப்படி வராமல் இருக்கணும் அப்படின்னா முத வந்து நான் எல்லாத்தையுமே என்னைக்கிறதுக்குன்னா இந்த மாற்றங்களுக்கு முதல் வந்து நீங்கள் மாறுங்க தனி மனிதன் தன்னை மாற்றிக்கொள்ளாவிட்டால் வேறு எந்த மாற்றத்தையுமே கொண்டு வர முடியாது இது வந்து எங்கள் அப்பா சொன்னது சரிங்களா அதனால தனி மனித மாற்றம் தனி மனித ஒழுக்கம் முதல் நம்மால் வந்து எந்த விதமான பிரச்சனைக்கும் போக முடியாதுன்னா பரவாயில்ல எந்த விதமான பிரச்சனையும் பண்ணாமல் முத வாழணும் முதல் அது தேவை சரிங்களா அதே நேரத்தில் வந்து சுயநலமாக இருந்து அடுத்தவங்களை வதை வதைக்காமல் எந்த அளவுக்கு நம்மளால் ஒருத்தருக்காவது உபகாரணமாக உபயோகமாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு வாழ்க்கைய வாழணும் இது ரெண்டாவது இப்படி அளவுக்கு ஓரளவுக்கு இன்னொருத்தருக்கு புகாரமாக உபயோகமாக யார் மனசையும் காயப்படுத்தாமல் முடிஞ்ச அளவுக்கு தனித்து எவ்வளோ தூரத்துக்கு ஆழமாக வந்து வாழ 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 உங்களை ஒழுக்க சுய ஒழுக்கத்தை கொண்டு வந்துட்டே இருக்கிறீங்களோ அந்த சுய ஒழுக்கம் மேங்க மேலோங்க மேலோங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பல பேருக்கு உதவி செய்யக்கூடிய மனிதனாக வந்து மாற முடியும் நான் போகிற பாதை அந்த பாதை தான் இரண்டு கொடுக்கக்கூடிய பாதைகளை பொறுமையாக போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டுருக்கிறேன் ஏன்னா இப்போ நான் ஒரு பெரிய அதிகாரி கிடையாது பவர்ஃபுல்லான மேன் பவர்ஃபுல்லான மனுஷன் கிடையாது இந்த உலகத்தையே வந்து பார்த்திங்கன்னா ஜனாதிபதி ஐயாவோட தீர்ப்பை வந்து மாற்றி எழுதக்கூடிய அளவுக்கு எனக்கு சக்தி கிடையாது சரிங்களா எந்த விதமான பவரும் எங்கிட்ட இல்லை என்கிட்ட வந்து இறைவனை வந்து வணங்குறதுக்கான பவர் இருக்குது நான் இறைவன்கிட்ட போய் இந்த மாதிரி பண்ணுறாங்க இடையவா ஏதாவது உதவி செய்யப்பான் நான் கேட்குறத வந்து யாராவது போகிறாங்களா கண்டிப்பாக தடுக்க முடியாது இப்போதைக்கு என்னால் அதுதான் முடியும் நான் இந்த வீடியோ மூலமாக என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த உலக மக்களுக்காக வந்து யாராலெல்லாம் போய் போராட முடியலையோ இந்த உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் மட்டும் கிடையாது புல் பூண்டு பறவை எல்லாமே தான் கஷ்டப்பட்டிருக்குது ஆடு மாடு கோழி எல்லாமே கஷ்டப்பட்டிருக்குது தர்மபுரிலாம் பாத்தீங்கன்னா மாடு ஆடிலாம் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு சாகுதாமா அதனால வந்து பாத்தீங்கன்னா மனிதனுக்கு கையில ஏதாவது நோய் வந்துச்சுன்னு சொன்னாங்க செய்தியை பார்த்தாலே இவன் மனசு பதபதைக்குது இங்கே வந்து எரிஞ்சிருச்சு அங்கே வந்து தீ பிடிச்சிருது இங்கே வந்து தண்ணி கலப்படம் வந்துடுச்சு இங்கே தண்ணி கொடுக்கல இங்கே விவசாயிகள் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க அங்கே வந்து வித்தியாசமான நோய் வந்துருச்சு இங்கே வந்து நோய் வந்து செத்துட்டாங்க எப்போ பார்த்தாலும் பார்த்தா கண்ணீர் ஓரளவுக்கு அப்படியே மனசு கணக்கு காலம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மனசு கணத்தோட தான் ஆஃபீஸ் கல்லுழுத்து வர முடியுது இன்னைக்கு உண்மையிலேயே வந்து வேறு எல்லாம் செய்யலாம் நினச்சேன் ஆனால் அந்த வழி என்னால் தாங்க முடியல அப்போ கேட்டு வரும்போது தான் மாற்றங்கள் வந்து முக்கியமானதுரா அந்த மாற்றங்களை உருவாக்குறதுக்கு நீ மாற்றங்கள் ஒரு வரைக்கும் பொறுமையாக தான் இருக்கணும் இது வந்து கழிவு நீக்கம் செய்யப்பட வேண்டிய நாள் அதனால நன்மை எல்லாமே கூட சில நேரத்தில் தீமையில் மாட்டிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து இறைவன் சொன்னதாக தோணுச்சு அதனால தான் சரி இதை மக்கள்கிட்ட சொல்லுவோம் எங்கெங்கேயோ இருக்கிற மக்கள்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா தினந்தோறும் ஒரு ஐந்துலேருந்து பத்து நிமிடம் தயவு செஞ்சு உட்காந்து இறைவன்கிட்ட இறைவா எங்களுக்கு இந்த பூமியை வந்து பாதுகாக்கக்கூடிய சக்தியை கொடு பூமியில் இருக்கக்கூடிய மக்கள் வாழ்கிறதுக்கு நீங்கள் வந்து ஒரு நல்ல வழியை காட்டுங்க அப்படின்னு சொல்லி வேண்டிக்குங்க வேறு ஒன்றும் செய்ய செய்ய முடியாது ஏன் பூமிக்கு அதை பார்த்துக்க சக்தி கொடுன்னு கேட்குறேன்னா எல்லாமே அவனே செய்கிற மாதிரி இருந்ததுன்னு ஏதாவது நம்மளே ஏதாவது செய்யணும்லாம் கொஞ்சம் சக்தி கொடுத்தா நான் போய் வேலை செய்யலாம் இல்லையா அப்போது அந்த மாதிரி என்னுடைய பங்களிப்பும் இங்கே இருக்கட்டும் ஆனால் அதுலேயும் நீயே இருந்து செயல்படு அப்படின்னு ஒரு சொல்லி ஒரு சின்ன வேண்டுதல் பண்ணிக்கோங்க அடுத்தவங்களுக்காக நம்ம போய் ரோட்டில் இன்றைக்கி போராட்டினாலும் பரவாயில்ல இது பண்ணிக்கோங்க ஏதாவது அரசு அதிகாரிகளோ பெரிய அரசியல் தலைவர்களோ கட்டாய சூழ்நிலைனால இந்த மாதிரி ஒரு நடைமுறை சிக்கலை வந்து தமிழ்நாட பார்க்கும்போது மனசு ரொம்ப வேதனைப்படுது ஏன்னா நம்ம தமிழ்நாடு நம்ம வாழ் மக்கள் நாளைக்கு வந்து நான் அந்த வீடியோ பேசுகிறதுனால நிறையா வயத்துக்கு வந்து அரசியார்லேருந்து மற்றவங்க எல்லாம் கோவம் வந்ததுன்னா அதுக்காக நான் மன்னிச்சுங்க ஏன்னா நாளைக்கு இன்றைக்கி வயதானவங்க எத்தனை பேர் வந்து பார்த்திங்கன்னா அதை கண்டுக்காமல் நாளைக்கு உங்களுடைய சந்ததி சிறு குழந்தைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து இதனால துன்பப்படுவாங்க அவங்களுக்காக தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன் சரிங்களா உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தஞ்சாவூரில் வந்து தண்ணியே சுத்தமாக போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க என்ன பண்ணுவீங்க அங்கே இருக்கிற அரசியல்வாதிகள்லேருந்து அரசியல் போ போலீஸ்லேருந்து அதுக்கப்புறம் வந்து பெரிய பெரிய அதிகாரியிலேருந்து யாருக்குமே தண்ணி கிடைக்காது அப்போ தண்ணி இருந்து எடுப்பீங்க அப்போ தண்ணிக்கு பஞ்சம் வரும் ஏற்கனவே தண்ணிக்கு பஞ்சம் வந்துருச்சு இன்னும் அதிகமாக தண்ணிக்கு பஞ்சம் வரும் சுத்தமாகவே எல்லாமே எரிஞ்சு போச்சுன்னா உங்களுக்கே உணவுக்கு வந்து சாப்பாடு இல்லாமல் போயிடும் வெளியேருந்து சாப்பாடு வாங்குவீங்க எத்தனை நாளைக்கு வாங்க முடியும் பணமெல்லாம் அதிகமாகிடும் அப்போ பணத்துக்காக மறுபடியும் தப்பு பண்ண வேண்டியிருக்கும் தப்புனா என்ன ரொம்ப அதிகமாக உழைக்கணும் ஏதாவது ஒன்று பண்ணி பணத்தை கொண்டு வரணும்ல அப்போ அதிகமான உழைப்புங்கிறது தப்புன்னு சிம்பிளாக தப்புன்னு சொல்லலாம் அதாவது ஒருத்தர் வந்து ஒரு கட்டாயமாக இந்த செய்ய அதை செய்யுன்னு சொல்லி வேலை செய்ய வச்சு கடுமையாக உழைச்சி பணத்தை வாங்குறது முதலாளி திட்டம் வந்து பண்ணுறது இதுக்காக வந்து இவ்வளோ பணம் கொடுங்க அவ்வளோ வரி கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட இருந்து அரசாங்கம் பணம் வாங்குறது அப்படி நிறையா விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கும் அதனால் இயற்கையோடு ஒத்து வாழக்கூடிய வாழ்க்கையில் இன்பம் வந்து நிலைத்திருக்கும் இயற்கையை சாராமல் வாழக்கூடிய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா இன்பம் வந்து தனித்து தான் இருக்கும் அதை தேடி போகிறதுக்காக வந்து நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கும் தயவு செஞ்சு வருங்கால சந்ததியினருக்காக இந்த பூமியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது உங்களால் நன்மை செய்ய முடியும்னா அதை கொஞ்சம் செய்யுங்க ஏன்னா நீங்கள் வாழக்கூடிய கடைசி காலம் இதெல்லாம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு முன்னாடி பிறந்த நிறைய பேர் ஐம்பதில் பிறந்திருப்பாங்க நாற்பத்தில பிறந்திருப்பாங்க அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட பெரிய பெரிய பெரியபடியாது அதிகாரிகள் இருக்கிறவங்களுக்கு அரசியல் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தேழு எழுபது எழுபத்தஞ்சு அந்த மாதிரி வயசு வந்திருக்கும் எல்லாமே உங்களுக்கு கடைசி காலம் உங்களுடைய கண் மறைந்த பிறகு உங்களுடைய உயிர் மறைந்த பிறகு உங்களுடைய குழந்தைகளுக்கு என்ன கிடைக்க போகுது ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்துல இருந்தது ரெண்டாயிரத்தி பதினேழு இல்லை இருந்தது ரெண்டாயிரத்தி பதினேழில் சுத்தமாக இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் இருந்த இயற்கை வளம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சுத்தமாக இல்லை இப்போ இருந்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி மட்டும் வச்சுக்கங்க கணக்கு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் அவ்வளோ அற்புதமாக இருந்தது ரெண்டாயிரத்துல கூட சூப்பராக இருந்துச்சு ஆறு குளம் எல்லாமே இருந்துச்சு ஆனால் ரெண்டாயிரத்துக்கு மேலே அந்த பதினேழு வருஷத்தில் எவ்வளோ விஷயம் காணாம போச்சு இது மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்னா இன்னொரு பதினேழு வருஷம் தேவைப்படாது ரொம்ப சீக்கிரமாக காணாம போயிடும் ரொம்ப சீக்கிரமாக வந்து நம்ம இழந்துருவோம் நாளைக்கு நம்மளே வந்து திரும்பி பார்க்கும்போது மனசு வந்து வேதனைப்படும் இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோ பாட்டு என் மேலே கோவம் வரலாம் ஆனால் உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு நீங்களும் துன்பப்படுவீங்கிறதுக்காக தான் இதை வந்து பேசியிருக்கிறேன் முடிஞ்சால் மாற்றத்தை உருவாக்குறதுக்கு ஏதாவது நல்ல வழியை பண்ணுங்க இல்லைன்னா எங்களோடு சேர்ந்து கண்டிப்பாக நீங்களும் துன்பத்தில் தான் உலக வேண்டியிருக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை அதனால் மாற்றங்கள் ஒன்றே மாறாது நல்ல மாற்றமாக இருக்கட்டும் இந்த பூமியை மற்ற வருங்கால சந்ததி வாழ்கிறதுக்காக கொஞ்சம் விட்டு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் அன்பு நண்பன் ஆர் கணேஷ்